ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு என்னுலகமென்வீடு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நானும் பாப்பாவும் சேம் பிஞ்ச் எல்லோ கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அவள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டதும் என்னையும் எல்லோ ட்ரெஸ் போட சொல்லி அவளே தேடி இந்த டாப்ஸை எடுத்து கொடுத்துட்டா. அதனால சரி, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. எப்போவுமே குங்குமம் வந்து ஸ்டிக்கில் வரும்னா அதுதான் நான் வைப்பேன். இன்றைக்கி வந்து சாமிக்கிட்ட இருந்து எடுத்து வச்சேன். எனக்கு இது மாதிரி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் நம்மளுக்கு வேர்த்துச்சுன்னா அப்படியே ஒழுகி ஊற்றும். இப்போ பாருங்கள், வச்சு ஒரு 10-15 நிமிஷம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளேயே வேர்த்து ஊற்றிகிட்ருக்கு. ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க, தயவு செய்து நீங்கள் பாடாதீங்க அப்படின்னு. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளிப்பிங் தான், ஒரு ரெண்டு லைன் தெரியாமல் பாடிட்டேன். அது பொறுக்கில் அவங்களுக்கு தயவு செய்து நீங்கள் பாடாதீங்கன்னு கண்ணீர் வடித்து நம்மக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்க. அதனால் நான் வந்து பாட வந்த பாட்டை பாடாமல் அப்படியே ஹம் பண்ணிகிட்ருந்தேன். அதை வந்து கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். பாப்பா அதுக்கு வந்து அந்த மியூசிக்கு டான்ஸ் ஆடிட்டுருக்கா. அவளுக்கு வந்து எப்படி நம்ம சாங் குத்து சாங்காக வச்சாலும் ஆடுவா, மெலோடியாக வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி கை காலெலாம் அசைச்சு அவள் ஆடுவா. அவளுக்கு வந்து டான்ஸில் வந்து ரொம்பவே ஆர்வம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலில் கண்டினியூ வீடியோ பார்க்குறவங்களுக்கு, புதுசாக வரவங்களுக்காக நான் சொல்கிறேன். டான்ஸ்னால் வந்து மேடம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஏதாவது ஒரு சாங் நாங்களாக பாடுறது, இல்லை டிவியில் ஓடுறது, ஏதாவது ஒன்று ஆட விடுறது. பாப்பா அதே மாதிரி ஷூ போட்டுட்டு வீட்டுக்குள்ளே நிற்கிறாளே அப்படின்னு சொல்லுவீங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஷூவை வந்து வாஷ் பண்ணிடுறது. லாஸ்ட்டு பர்த்டேக்காக வாங்கினதான், பர்த்டே அன்னைக்கு கொஞ்சம் நேரம் போட்டிருந்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். திருப்பி அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மேடம் கிளம்பிட்டு ஷூவெல்லாம் மாட்டிட்டு தான் வெளியில் போவாங்க. அதனால் போட்டுட்டு நிற்கிறான். தயவுசெய்து அதை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நாங்கள் வந்து என்னோடய நாத்தனார் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அங்கேருந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்து வீட்டுக்கு போகணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை ரிசீவ் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் வந்தோம். இப்போ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் இந்த இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் சரி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நின்றுருக்கோம். இங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் தான் நாத்தனார் வீட்டுக்கு போகிறதுக்கு. போயிட்டு அங்கே வந்து நம்மளுக்கு பார்சல் இருக்குது, வாங்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்து போக போகிறோம். என்ன பார்சல் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணுறப்ப காட்டுறேன். நாத்தனார் வீட்டுக்கு வந்தாச்சு. வினய் அப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதன்யான் ஒரு பாப்பா இருக்கா. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, என் தேசம் என் உயிர்னு சொல்லிட்டு. அவங்க சேனல் வேணுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்களும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக தஞ்சாவூர் ரிலேட்டட் வ்ளாக்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அவங்களும் வந்து லைஃப் ஸ்டைல் வ்ளாகர் தான். தஞ்சாவூர்லேருந்து அவங்களோட ஃபேமிலியோட அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான வ்ளாக்ஸ் அவங்க சேனலில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து டீ குடிச்சிட்ருக்கேன். ஹஸ்பண்டும் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறது வெயிலில், எங்களுக்கு டீலாம் வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஜூஸு, ஸோ அதை வந்து குடிச்சிட்ருக்காங்க. வினய் வந்து என்ன வேலை பார்த்துட்ருக்கான் பாருங்கள். வாக்கரை வந்து ரெண்டு பாட்டாக உடச்சி, தேஷ்வாது வந்து பரவாயில்ல மேலே இருக்கிறலாம் கழட்டி எடுத்துகிட்டு இருந்தான், இவன் வந்து கீழே இருக்கிறலாம் பாட்டு பாட்டாக கழட்டி எடுத்தாச்சு. இப்போ அதையும் விடுறதில்ல, அதில் வந்து உட்காருன்னு சொல்லிட்டு கால் வேற மாட்டிக்கிட்டு செம்ம சேட்டை வளர வளர. அவன் எப்படி தான் வந்து சமாளிக்கிறானோ வீட்டில் அப்படின்னு தான் எனக்கு தோணும் அவனை பார்க்குறப்பலாம். தேஷு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு சேட்டை பண்ணலை அப்படின்றனால வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. தனியாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் வந்து இப்போ அவங்க மாமியாரோட தான் இருக்கா. மாமியார் வந்து வேலைக்கு போயிடுவாங்க, ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுறாங்க. இவன் மட்டும் தான் தனியாக இருப்பாளா வீட்டில். எப்படி தான் சமாளிக்கிறாளோ இவனை வச்சுக்கிட்டு. அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மிக்கல் கார்னரில் வச்சுருந்தாங்க. அந்த அம்மிக்கல் மேலே ஏறி பக்கத்துலேயே தென்னை மரம், இவனுக்காக தான் அந்த கல்லை கூட சாய்ச்சி வச்சுருக்காங்க, அதுலேருந்து வெளியில் நவுத்தி வராத மாதிரி. அதுக்கும் மேலே ஏறி மரத்து மேலே ஏறி போகிறேன், நான் மரம் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். எங்களுக்கு இளநீ பறிக்க போகிறானான். எவ்வளோ சேட்டை பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். மாமியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோழி வந்து இப்போ அடை வச்சுருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்ததுக்கப்புறம் 2-3 வாட்டி கோழி வாங்கினோம், வளர்த்தோம், அடித்து சாப்பிட்டுட்டோம். வைக்கலை, இந்த ஒரு கோழியை மட்டும் வந்து முட்டை போடுற ஸ்டேஜில் தான் வாங்கினதுனால அது முட்டை போட்டுட்டு இருந்துச்சு. அதனால் சரி அடைக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஒரே ஒரு குஞ்சு மட்டும் இப்போ பொரிச்சிருச்சு, மற்றெல்லாம் இன்னும் பொரிக்கலை. அது வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. பாப்பா வந்து நம்ம அம்மாச்சி வீட்டில் வந்து பார்த்தோன்னா குருவி அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். வீட்டிலேருந்து கிளம்புறப்பே வந்து லோயர் டிஷர்ட் இல்லைன்னா ஏதாவது சிம்பிளாக காட்டன் ஃப்ராக் வந்து போட்டுவான்னு சொன்னதுக்கு கேட்கல மேடம். நல்லா ஜிகு ஜிகுன்னு எடுத்து மாட்டிட்டு வந்துட்டு இங்கே வந்ததும் எனக்கு ட்ரெஸ்ஸை கழட்டு கழட்டுன்னு ஒரே ஆடும். அதுக்கப்புறம் பழைய ட்ரெஸ் அங்கே ஒன்று இருந்தது, அதை எடுத்து போட்டு விட்டாச்சு. பார்சலை வந்து வாங்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடணுன்ற பிளானில் தான் நாங்கள் போனோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்பினோம். அது வரைக்கும் பாப்பா வந்து எங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ப்ளீஸ்மா இன்னும் கொஞ்சம் நேரமா இன்னும் கொஞ்சம் நேரமானு சொல்லிட்டு 5 மணி வரைக்கும் உட்கார வச்சிட்டான்.
புதுசாக நம்ம சேனலுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்டுகிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல்லில் நெட்ஒர்க்கிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2 மந்த்ஸாக நோட்டீஸ் பீரியடில் இருந்தாங்க. லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா 30th July தான் முடிஞ்சிருச்சு. August 2nd வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனியிலேருந்து லேப்டாப் சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க. நாகூரில் வந்து நம்மளுக்கு ஜாப்ஸ்லாம் வந்து வேகன்சி அப்டேட் பண்ணுவாங்கள்ல, அதில் தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து இன்டர்வியூ வந்திருந்தது, ஃபோன்லேயே கால் பண்ணி தான் இன்டர்வியூ நடந்தது. ஒரு 3 ரவுண்ட்ஸ் நடந்தது, அதில் வந்து செலக்ட் ஆகிட்டு 2 மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியட் அப்படின்றனால வெயிட் பண்ணி இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. மண்டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் இன்றைக்கி கரெக்டாக வந்து சாட்டர்டே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து நினச்சேன் எல்லா கம்பெனிலையும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு எம்ப்ளாயி வந்து வேலையை விட்டு போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்து யாராவது நியூவாக ஜாயின் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு அதே தான் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக அப்படியே பேக் ஆன ஒரு புது பிசி வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சு. அவருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. கம்பெனிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் வருது அப்படின்றது மட்டும் தான் எனக்கு தெரியும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூவாக அப்படியே வந்து நம்மளுக்கு புதுசாக ஆர்டர் பண்ண பீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக இருக்கா அப்படின்றது தான் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணிட்டுருந்தோம். என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மெயில் மாதிரி அவங்களுக்கு பார்சல் ரிசீவ்டுன்றதை கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம் பட்ஜெட் பிளானிங் சொல்லிட்டு. அது 1 இயருக்கு முன்னாடி நான் போட்டிருந்தப்போ 25,000 ஹஸ்பண்டோட சேலரி சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தப்போ அதே தான் சொன்னேன். அப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் இயரும் நீங்கள் அதே தான் சொன்னீங்க, இப்போ எதுவுமே இன்க்ரிமெண்ட்லாம் போடலையான்ட்டு. கரெக்டாக 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 25,000 வாங்கினது, இன்ன வரைக்கும் அதே தான், எந்த சேஞ்சுமே இல்லாமல் தான் இருந்துட்டு இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டீம் சேஞ்ச் ஆனாங்க, அது ஒரு ரீசனாக சொல்லி இன்க்ரிமெண்ட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க. புது டீமில் அப்போ தான் ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்து லாக்டவுன். ஸோ இப்படியே வந்து இழுத்து ஓடிடுச்சு. நாங்களும் வந்து மற்ற கம்பெனிஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம், ஆனால் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. நம்மளுக்கு வந்து என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் நடக்கணும்னு எழுதியிருந்தால் மட்டும்தானே நடக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ட்ரூ. நிறைய விஷயங்கள் வந்து நான் இதை நோட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு அதை கை கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் அது நம்மளுக்கு அமையணும்னு எழுதியிருக்க நேரத்தில் கண்டிப்பாக வந்து நம்மளே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டால் கூட அது நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி தான் இந்த ஜாப். நாங்கள் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் கம்பெனியில் ட்ரை பண்ணோம் இதுக்கு முன்னாடி கூட, ஆனால் அப்போ வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிஜெக்ட் ஆனோம். அதே இதுக்கு வந்து நம்ம சும்மா அப்ளை பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போகிற போக்கில் அப்ளை பண்ணி விட்டது தான் சடனாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால் பண்ணாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், செலக்டும் ஆகியாச்சு. அடுத்ததான் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கேட்பீங்க இந்த ஜாப் வந்து தஞ்சாவூரில் கிடச்சிருச்சான்னு. இல்லை, இந்த கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால வீட்டிலேருந்து வேலை பார்க்குறதுக்காக லேப்டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி அனுப்பி விட்டாங்க. மாமியார் வீட்டு அட்ரஸ் தான் எங்களுக்கு நேட்டிவ் அப்படின்றதுனால அந்த வீட்டு அட்ரஸ்க்கு வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிட்றாங்களோ அப்போ வந்து நம்ம இதெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு சென்னைக்கு போயிடுவாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஆகி திருப்பி சென்னைக்கு போகிற பிளான்லாம் கிடையாது. என்னன்னாலும் வந்து நாங்கள் தஞ்சாவூரில் தான் இருக்க போகிறோம். ஏன்னா நம்மளோட நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் தான் அப்படின்றதுனால இங்கே தான் நம்ம வந்து செட்டில் ஆகணும். ஸோ அதுக்கான அடுத்தடுத்த நம்ம லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் தஞ்சாவூரில் இருந்தாகணும். அதனால் நான் வந்து தஞ்சாவூரில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டாங்கன்னா போயிடுவாங்க. இப்போ வந்து 18 வரப்போகுது. எங்கள் வீட்டு சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 18க்குமே வந்து பார்த்திங்கன்னா சீர்வரிசை கொடுப்பாங்க. நாத்தனாருக்கு வந்து இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 2 நாத்தனார் அப்படின்றனால நம்ம ஒரே இதை 2 டைம் வந்து ரிப்பீட் பண்ணி வாங்கணும். ஸோ அதை வாங்குறதுக்காக இப்போ வந்து வெளியில் கிளம்பியாச்சு. பக்கத்தில் வந்து நாகா ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. நாங்கள் இப்போ இங்கே வந்ததுலேருந்து அங்கே தான் மளிகை பொருள்லாம் வாங்கிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு என்னென்ன அந்த கடையில் இருக்கோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது அதெல்லாம் வந்து இப்போயே வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். நைட்டு பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்க திங்ஸ்லாம் வந்து காலையில் போகிறப்ப அப்படியே வாங்கிட்டு போயிட்டு 2 நாத்தனார் வீட்டுக்கும் நாளைக்கு வந்து வரிசை வைக்கணும். அப்படியே வந்து அவுட்டிங் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிப்பர் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. மேக்ஸ் ஸ்டோரில் தான் வாங்கினேன். 50% ஆஃபர் வந்து போயிட்டுருக்குன்னு சொன்னல, அங்கே வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சரி, ஸ்லிப்பர்ஸ் ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பார்த்துட்டு லியாவுக்கு வந்து வாங்கணும், அண்ணன் பொண்ணுக்கு வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நாங்கள் வந்து அங்கே போகிறப்பெல்லாம் பாப்பா என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா தேஷுவோட ஸ்லிப்பரை தூக்கிட்டு தூக்கிட்டு ஓடிடுவா. அவளுக்கு ரொம்ப ஆர்வம் அந்த ஸ்லிப்பர் மேலே. சரி, அவளுக்கும் அதே மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் போய் பார்க்கலான்ட்டு போனோம். ஸோ அதே வந்து செட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃபர்லாம் எதுவும் போகலை. நம்மளுக்கு மேக்ஸிமம் மேக்ஸில் வந்து ரேட் அதிகமாக இருக்குது, அதனால நிறைய பேர் வந்து அது எங்களுக்கு செட் ஆகலைன்னு சொல்கிறீங்க. பட் ஆஃபர்ஸ் இருக்க டைமில் வாங்கினா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் வாங்கிக்கலாம். இப்போ மேக்ஸ் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா 50% வரைக்கும் ஆஃபர் வருது அப்படின்னா அதே மாதிரி
மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வாங்கினா எக்ஸ்ட்ரா 10% கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களால் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியலன்னா அமேசானில் கூட ட்ரை பண்ணலாம். அமேசான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஃபேஷன் ஸ்டோர்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும் கேட்டகரிஸில். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டரில் போயிட்டு 50% அண்ட் எபோன்னு சொல்லி டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்க டிஸ்கவுண்ட்டில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து 70% வரைக்கும் கூட டிஸ்கவுண்ட் நான் வந்து வாங்கியிருக்கேன். அமேசானில் வாங்குறப்ப மேக்ஸ் ஸ்டோர் ஆப்பில் வாங்குறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அது வந்து நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதே ஸ்டோரில் போய் 50% ஆஃபர்லாம் நீங்கள் ஏதாவது வாங்குனீங்கன்னா நோ எக்ஸ்சேஞ்சு மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வாங்குறப்ப பார்த்து தானே வாங்குகிறோம். அதனால் டேமேஜ்லாம் இருக்கா நம்மளுக்கு பிடிச்சிருக்கா சைஸ்லாம் கரெக்டாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடணும், இல்லைனா நம்மளால் எக்ஸ்சேஞ்செலாம் பண்ண முடியாது. ஏதாவது ப்ராப்ளம்னா லிஸ்ட்டில் இருந்த மேக்ஸிமம் பொருள் வந்து வாங்கியாச்சு. ஒரு ரெண்டு பொருள் மட்டும் வாங்கணும். தாலி கயிறும் கருகமணியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இல்லை, நாளையிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கடையிலலாம் சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் காலையிலேயே வந்து போயிட்டு பூ பழம் அதெல்லாம் வாங்கணும். ஸோ அந்த டைமில் அது கூட இதையும் சேர்த்து வாங்கிட்டு அப்படியே போயிட்டு வருஷம் வச்சுட்டு நாளைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அவுட்டிங்கில் தான் இருக்க போகிறோம். ஸோ முடிஞ்சால் வந்து நான் வீடியோ எடுத்து நான் வ்ளாக் வந்து போடுறேன். இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவல் இருக்குது, அப்புறம் பாயசம் வைக்கிற மாதிரி சேமியா, ஜவ்வரிசி, அப்பளம், முந்திரி திராட்சை, ஏலக்காய் அந்த ஐட்டம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாமி கும்புறதுக்கு சூடம், சாம்பிராணி, பத்தி, மஞ்சள், குங்குமம், சந்தனம் அந்த ஐட்டம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீனி அதெல்லாம் 1/2 கிலோ. அரிசி வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ, சாப்பாட்டு அரிசி 5 கிலோ பையா வரணும், அது வந்து வாங்கியாச்சு. என்ன நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் விட்டுட்டிங்களே அப்படின்னு நினைப்பீங்க. நான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம். மாமியார் என்ன வந்து லிஸ்ட்டு கொடுத்தாங்களோ அதில் இருக்கிறத அப்படியே வாங்கிட்டு போய் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். எப்போவுமே நாங்கள் சென்னையில் இருப்போம், அவங்க தான் போய் வரிசை வைப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் இருந்தோம் அப்படின்றதுனால நான் வந்து அவங்க கூட போயிருந்தேன். அது மாதிரி எப்போயாவது தீபாவளி பொங்கலுக்குலாம் வரப்போ வரிசை வைக்க போனாங்கன்னா கூட போவேன். என்னென்ன வாங்குறாங்க என்ன ஏது ஒன்றும் தெரியாது. இப்போலாம் லிஸ்ட்டு வந்து கொடுக்குறதுனால இதெல்லாம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவது கிடைக்கிது. இப்போ வந்து நான் என்னோடய ஹேண்ட்பேக் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் நீங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க வெளியில் அவுட்டிங் போனால் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு நான் தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ கூட போட்டிருந்தேன். இந்த பேக் வாங்கி இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. சரணா ஸ்டோரில் வாங்கினேன், 500 சில்லரை, கரெக்டாக ஞாபகம் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஜிப் வரும். சென்டராக வந்து நல்ல ஒரு பெரிய ஜிப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்னதாக 2 சைடு வரும். அதே மாதிரி அதை விட சின்னதாக அகெயின் 2 சைடு வரும். இந்த மாதிரி 5 கம்பார்ட்மெண்ட், சைடில் வந்து ஒரு பவுச் மாதிரி ஜிப்லாம் இல்லாமல் ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி சீக்ரெட் அற மாதிரி உள்ளே போகும். அது வந்து பார்த்திங்கன்னா கொடை வைக்கிறதுக்காக, மழை காலம் வந்துச்சுன்னா நம்ம கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் போட்டு வச்சோம் அப்படின்னா மற்ற திங்ஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கோம். அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சீக்ரெட் அறைக்குள்ளே திணிச்சு வச்சிடலாம். நான் கொஞ்ச நாள் வந்து வாட்டர் பாட்டில் அதுக்குள்ளே தான் திணிச்சு வச்சு மூடி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். சில நேரம் லிட்டு வந்து நம்ம சரியாக மூடலனா தண்ணி லீக் ஆகுது அப்படின்னாலும் இப்போ அதில் வைக்கிறது கிடையாது. கொடை மட்டும் வேணும்னா அதில் எடுத்துகிட்டு போவேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சம் அமௌண்ட் ஏதாவது சீக்ரெட்டாக நான் வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் ஒழிச்சு வச்சிட்ருப்பேன். இப்போ வந்து அந்த சீக்ரெட் அதுக்குள்ளே என் கையை விட்டுருக்கேன், ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் போயிடுச்சு. அவ்வளோ பெருசுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேப் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் வைக்கிற சின்ன கூடை வந்து எப்போவுமே கேரி பண்ணுவேன். மழை காலமாக இருந்தது அப்படின்னா எடுத்துகிட்டு போவேன். இப்போ அவங்கள்ட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும் எடுத்து வந்து வச்சு காட்டினேன். இப்போ சென்டராக இருக்க அந்த ஸ்பேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா திங்ஸுமே வச்சிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு 5 கம்பார்ட்மெண்ட் தனித்தனியாக கொடுத்துருந்தாலும் உள்ளே தூக்கி போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்று எடுக்கணுன்னா 5 ஜிப்பில் எதில் வச்சோம் தெரியாது. ஒன்று ஒன்றா திறந்து திறந்து பார்த்துட்ருப்பேன். அது எனக்கு அப்படியே பெரிய தலைவலி ஆகிடும். அந்த அவசரமாக ஏதாவது எடுக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் எதில் எது இருக்குன்னு தெரியாமல் தேடிட்டுருப்பேன். அதனால் சரி நம்ம ஹேண்ட்பேக் ஆர்கனைசரே வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். வாங்கினதே கடவுளுக்கு பொருட்களை பொருளுக்கு நம்மளுக்கு லாக்டவுன் போட்டு விட்டார், வெளியிலே போகாமல் பண்ணிட்டார். யூஸே பண்ணாமல் அப்படியே பத்திரமாக வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இப்போ எங்கேயாவது கொஞ்சம் வெளியில் போகிறோம்ல, அதனால் வெளியில் போகிறப்ப இந்த ஹேண்ட்பேக்குள்ளே போட்டுட்டு தேடிட்டு கிடக்க வேணான்னு சொல்லி அந்த ஆர்கனைசர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன வந்து அதில் வச்சுருக்கேன் அப்படின்றதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஹேண்ட்பேக்கில் வந்து சில பேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்காது, ஒரே ஒரு ஜிப் மட்டும் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கி நடுவில் வச்சுட்டோன்னா டக்குனு அதை திறந்தமா அதுலேருந்து பார்த்தாவே தெரியும் அந்த ஆர்கனைசருக்குள்ள என்னென்ன இருக்குன்னு. அப்படியே டக்குன்னு நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இந்த அந்த ஆர்கனைசர் இல்லாமல் ஒரு வாட்டர் பாட்டில் வைப்பேன், அதுக்கப்புறமா பர்ஸு, ஒரு கர்ச்சிஃபு, மொபைல் வந்து நான் இப்போ ஷூட் பண்ணிட்டுருக்கேனால அதை இதில் இல்லை, அதையும் வந்து இதில் தான் வைப்பேன். அது மட்டும் தான் ஆர்கனைசர் இல்லாமல் தனியாக இருக்க போகிற பொருள். அது வந்து நம்ம ஒரே ஜிப்பில் வச்சுட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆர்கனைசருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத தனித்தனியாக எடுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
நம்மளுக்கு ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் இதில் வைக்கிறோம் அப்படின்னா அதை லாக் பண்ணிட்டோன்னா ஸ்பேஸ் கம்மியாக ரொம்ப சின்னதாக இருக்கும். நிறைய திங்ஸ் உள்ளே வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு நல்ல ஸ்பேஸாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எப்போவுமே ஒரு ட்ரெஸ்ஸு வச்சு எடுத்துகிட்டு போவேன் ஹேண்ட்பேக்கில். இப்போதைக்கு நான் வைக்கிறப்ப வைக்கல, ஆனால் கிளம்புற நேரம் வந்து ஏதாவது ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து வைப்பேன். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி லாக்கை எடுத்து விட்டுட்டு இதுக்கு நடுவுலேயே வச்சு அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஒரு சின்ன டவல் இருக்குது, எப்போவுமே வெளியில் போகிற டைமில் ஒரு டவல் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எங்கேயாவது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறோன்னா துடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக வச்சுருக்கேன். இந்த டவல் இருந்த ஸ்பேஸ் வந்து நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல நம்மளுக்கு எதுவும் ஜிப்லாம் கிடையாது, ஒரு கைப்பிடி மட்டும் இருக்கும், அதை பிடிச்சி தூக்கி எடுத்து வெளியில் வைக்கிறதுக்கு திருப்பி உள்ளே வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் வந்து ஒரு ரெண்டு ஜிப் கொடுத்துருப்பாங்க, அதில் என்ன இருக்குன்னு காட்டிடுறேன். இதுக்குள்ளே ஒரு ஜிப்லாக் ஒரு ஃபைல் மாதிரி இது சின்னதாக கிடச்சிது எனக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் வைக்கிறதுக்காகவே நான் வாங்கி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து ஆளுக்கு ஒரு மாஸ்க் அப்படின்ற மாதிரி மூணு மாஸ்க் வந்து எப்போவுமே உள்ளே வச்சுக்கிறது. ஒரு மாஸ்க் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு வேர்க்குதுல அதனால நனைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு அந்த மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு மாஸ்க் எடுத்து போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஹிமாலயாவோட ஃபேஷியல் வைப்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பாப்பா பிறந்ததுலேருந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், அதுக்கு மேலே எனக்கு இது தெரியாது, அவளுக்காக வாங்க ஆரம்பிச்சது. அது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிற டைமில் நம்மளுக்கு டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இந்த வைப்ஸ் வச்சு அப்படியே தொடச்சிருவேன், அதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இது ஃபேவரட் ஆகிடுச்சு, எப்போவுமே ஒரு பேக்கெட் என்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் சானிட்ரி பேட்ஸ் வச்சுருந்தேன். லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது வந்து இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து கரெக்டான ரெகுலர் பீரியட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம எப்போ வரும்னே சொல்ல முடியாது. வெளியில் அவுட்டிங் போகிற நேரத்துலலாம் நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக பேட் தேவைப்படும். அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ் எடுத்துகிட்டு போனால் கூட அதில் ஒரு ஜிப்பு அதுக்காக கம்பார்ட்மெண்ட் மாதிரி நான் வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சிட்ருப்பேன். இப்போ வந்து நான் இதை செட் பண்ணதுனால இந்த ஆர்கனைசருக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஜிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட கேப்பும் அவளோட சன்கிளாஸும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே பேக்கில் கேரி பண்ணுறதெல்லாம் இது எல்லாமே தனித்தனியாக அந்த பேக்கில் கிடக்கும் அங்கங்கே ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில். இப்போ எல்லாம் ஒரே இதுக்குள்ளே இருக்கிறனால எனக்கே வந்து நல்லா ஞாபகமாக இருக்குது, இதில் இதாக இருக்கும், டக்குன்னு துரதமாக எடுத்தோமா யூஸ் பண்ணோமான்ற மாதிரி போயிடலாம். அதுக்கப்புறம் ரெண்டு சைடில் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் இந்த சைடு வந்து நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒன்று வந்து எம்டியாக தான் விட்டுருக்கேன். அடுத்ததில் வந்து காம்பாக்ட் பவுடர் வச்சுருக்கேன். இதில் வந்து மிரரோடய வரது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மிரர் வேணும். அது தனியாக நான் சின்ன மிரர் எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் வச்சுட்ருப்பேன். அது கூட உடஞ்சிருதோ அப்படிலாம் நினப்பேன். ஏன்னா எங்கேயாவது போனோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியில் வச்சு நடுவில் வச்சு அம்பிக்கிட்டு போவேன். பாப்பா வேறு வந்தானு வச்சுக்கோங்களேன், அவளையும் தூக்கிக்கிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு போகிறப்ப அதுக்குள்ளே இருக்க அந்த கிளாஸ் உடஞ்சிருமோ ஏதாவது சவுண்டு கிட்டே கூட உள்ளே வச்சு இந்த கண்ணாடி உடஞ்சிருச்சோ அப்படின்னு பார்ப்பேன். இது வந்து உடையிறதில்ல, அதனால் இப்போலாம் காம்பாக்ட் பவுடராக வாங்கி வச்சுக்கிறது. அடுத்து ஒரு சீப்பு, சின்ன சீப்பு, அது அந்த பவுச்சுக்குள்ளே வைக்க முடியல, அதனால் தனியாக சீப்பு வச்சுருந்தேன். இல்லைனா இதில் தான் எல்லாமே மேக்கப் திங்ஸ்லாம் இருக்குது. இந்த பவுச்சை நான் உங்களுக்கு உள்ளே இருக்க எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. ரொம்ப நிறையா வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் திங்ஸ்லாம் எதுவும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், அக்சசரிஸ் மாதிரி தான். இப்போ வெளியில் போகிறோம், ஏதாவது நம்ம போட்டிருக்க ஹேர் பேண்ட் வந்து பிஞ்சு போகலாம், இல்லை வந்து கிளிப்பு உடஞ்சி போகலாம், இது மாதிரி நிறைய டைம் நடக்கும். அதனால் ஏதாவது ஒரு கிளிப்பு எப்போவுமே வச்சுருப்பேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா குஷி கிளிப்புன்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப பறந்துட்டுருக்கும் வண்டியில் போகிறப்ப, அப்போலாம் வந்து எடுத்து குத்துறதுக்காக ரெண்டு மூணு வச்சுருப்பேன். ஸோ அதுவும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சேஃப்டி பின் அது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மேலோட குங்குமம் ஸ்டிக் அது கிடக்குது. அதுக்கப்புறமா பேபி லிப்ஸோட லிப் பாம், அப்புறம் வந்து பொட்டு, பொட்டு வந்து பெரிய அட்டையில் வரும்னா அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் வந்து உள்ளே போட்டு வச்சுக்கிறது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பர்ஃப்யூம் வந்து இப்போ கேரி பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கேஜின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வரும்ல, அது தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் ரொம்ப நாள். அது தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ எனக்கு இங்கே தஞ்சாவூர் வந்ததுலேருந்து அது அவ்வளோவா கிடைக்கிறது, இது வந்து கிடைக்கிது சின்னதாக. ஸோ இது வந்து எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கிறது. அடுத்ததான் எமர்ஜென்சியாக தேவைப்படுற சில பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்குமே அந்த மாதிரி பவுச் இருந்தால் நல்லாயிருக்கும் தான் தோணுது, பட் எனக்கு பவுச் வந்து என்கிட்ட இல்லை. நான் எங்கேயாவது கடையில் கிடச்சா வாங்கி கொண்டு தாண்டி தேடி பார்த்தா எதுவும் கிடைக்கல, அதனால் இந்த பாக்ஸ் தான் இப்போதைக்கு சின்னதாக இருந்ததுனால இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன். நாங்கள் வெயிலில் வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் தலைவலி வரும். கரெக்டாக ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வெயிலில் போயிட்டால் எனக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தலைவலி மருந்து எப்போவுமே பேக்கில் வச்சுப்பேன். ரொம்ப தலைவலி வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். லைட்டாக இருக்குது அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டாவே அது கொஞ்சம் நல்லாயிடும். அதனால் வந்து எப்போவுமே சேஃப்டிக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நைஃபு, இது நிறைய விஷயங்களுக்கு நமக்கு யூஸ் ஆகும். எங்கேயாவது போவோம், பூ வாங்குவோம், அவங்கள்ட்ட கட் பண்ணாமல் ஒரு முளம் ரெண்டு முளம்னு சொல்லி வாங்கிறது, அதுக்கப்புறம் தான் பாப்பா ஞாபகம் வரும். அந்த டைம் எதை வச்சு கட் பண்ண தெரியாமல் நான் அந்த இடத்துல நூலை கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையால் பிப்பேன், இல்லை வாயால் வச்சு கடிப்பேன் பல்லில், பார்த்திங்கன்னா பாதி பூ இதில் வீணாகும். அதுக்காக எப்போவுமே ஒரு நைஃப் இதில் வச்சுக்கிறது நல்லது வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஃபிஃபி ஸ்டிக்கு, ஃபிஃபி குவிக் அதெல்லாம் இருக்குது. இந்த ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லாம் போனால் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். நான் எப்போவுமே பாஸ்புக் கூட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன நோட் புக்கு, பேனா வந்து பர்ஸ்லேயே வச்சுருப்பேன். இப்போ வந்து பர்ஸ் ஃப்ரீயாகணும் அப்படின்றதுனால இந்த பாக்ஸ்க்குள்ளே எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன். ஃபிஃபிக்விக் வந்து மெயினாக செருப்பு பிஞ்சு போனால் அந்த டைம் வந்து ரொம்ப நம்மளுக்கு போகிற வழியில் எங்கேயாவது அந்த விழுந்து
எப்பயாவது நம்மளுக்கு காலை வாரிட்டோம், அதுக்காக தேவைப்படும். அதனால் அதுவும் எப்போவுமே இருக்கும் என்கிட்ட. அதுக்கப்புறம் போகிற வழியில் சர்ச்சுக்கு கோவிலுக்கெலாம் இப்போ வந்து சடனாக போனால் வந்து தீப்பெட்டி தேவைப்படும் அப்படின்னால தீப்பெட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜிப் இருக்குது, அது கூட தான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதையும் வந்து இந்த பாக்ஸுக்கு மாற்றிட்டேன். நான் வந்து ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய நாள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் அது கிடைக்காம நான் அவதிப்பட்ட பொருளாக இருக்கும். அதனால் நான் அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் வாங்கி வாங்கி போட்டு வைக்கிறது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு பழகிடுச்சு. இப்போ வந்து எப்போவுமே அதை கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 கம்பார்ட்மெண்ட், இதில் பெரிய கம்பார்ட்மெண்ட் மாதிரி 2, குட்டி குட்டியாக 4, அதில் பெருசில் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பர்ஸ், இது வந்து ஹெட்செட் வைக்கிறதுக்காக. ஹெட்செட் வந்து நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்கில் வைக்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக நான் எடுத்து காட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், டக்குன்னு போயிட்டு உடனே வந்துடுவோம்னா நான் அதை வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன். இப்போ வந்து நான் மாமியார் வீட்டுக்கு போகிறேன், ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணுறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன், ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணுறேன் நைட்டு அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ஹெட்செட் பாட்டிட்டு ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்ருப்பேன். அதுக்காக நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக நான் இப்போ வந்து எடுத்து காட்டினேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஒரு சின்ன நோட் புக்கும் ஒரு பென்னும், இது வந்து நான் பர்ஸில் எப்போவுமே வச்சுருப்பேன்னு சொன்னால அதுதான். இப்போ வந்து நான் இதை அந்த ஆர்கனைசருக்கு மாற்றிட்டேன். பர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சானிட்ரி பேடு, அதுக்கப்புறமா ஒரு பாஸ்புக்கு, பேங்க் பாஸ்புக்கு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு பென்னு எல்லாமே அதுக்குள்ளே ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் பர்ஸில். நான் பெரிய பர்ஸாக தான் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் நான் எப்போவுமே வச்சுருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரீயாக்கி நான் இதுக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். இது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ட்டு. இந்த இடத்துல 4 சின்ன சின்னதாக வருதுல, அதில் 2 ஃப்ரீயாக இருக்குது. ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ரீயூசபிள் கண்டெய்னர் மாதிரி, இது வந்து ஏதாவது வாங்கினப்போ வர்றதா அதை அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருப்பேன். இதில் ஒன்று வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு க்ரீன் கலரில், ப்ளூ கலரில், எல்லோ கலர்லலாம் கம்மு வரும் பாருங்கள், குழந்தைங்களுக்கு பேப்பர் புக்கெல்லாம் ஏதாவது ஒட்டுறதுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு கம் பாக்ஸ் தான், அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஹேண்ட் வாஷ் ஊற்றி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதுதான் அது தெரியுது அவங்களுக்கு. இதில் வந்து சின்னதாக தான் ஒரு ஹோல் இருக்கும், லைட்டாக கொஞ்சமாக வரும், அதுவே போதும் ஒரு வாட்டி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றனால இதில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இன்னொரு பாக்ஸ் வந்து ஏதோ மேக்கப் திங்ஸ் வாங்கினப்போ வந்தது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் இருக்குது. ஹிமாலயாவில் வந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸ் வாஷ் கிடைக்கிது. இந்த டைம் போய் பார்த்தப்ப வந்து எனக்கு நீம் ஃபேஸ் வாஷ் தான் கிடச்சிது. அதில் நான் வந்து ஆலிவேரா தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றனால பெருசாக இருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சின்னதில் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் டெட்டாலோட ஹேண்ட் வாஷ் அதில் இருந்தது. அதுக்கப்புறம் டெட்டால் சானிடைசர், இதை வந்து நான் வேறு பாக்ஸில் மாற்றுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் மாற்றினோன்னா. அதனால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸோடு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இவ்வளோ திங்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஹேண்ட்பேக்குள்ளே போட்டு வைக்கிறது. எது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாகி தேடிட்டுருப்பேன். நம்மளுக்கு நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்குதுன்னு ஒரு ஆசையில் தான் வாங்கிட்டேன், ஆனால் அவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது தான் எனக்கு சில நேரம் வந்து ரொம்ப நேரம் தேடுற மாதிரி இருக்குது, எதில் எது இருக்குன்னு தெரியாமல். இது வந்து இப்போ எனக்கு எதில் எது இருக்குது அப்படின்றது நல்லா தெளிவாக ஞாபகமாக இருக்குது, பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும், அதனால் டக்குன்னு எடுத்துக்கலாம். அதனால் இதுதான் எனக்கு வசதியாக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இந்த ஆர்கனைசர் வந்து வாங்கிக்கோங்க. நான் யாரையும் கம்பல் பண்ணலை, மீஷோவில் தான் நான் வந்து வாங்கினேன். ப்ரைஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ப்ராடக்ட் கோட் வந்து நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து சொன்னலை, பர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து வெளியில் போனால் எடுத்துகிட்டு போவேன். இந்த ஒரு பர்ஸில் எல்லாமே வச்சுற மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அதில் வந்து மொபைல் வச்சுருந்தேன் கொஞ்சம் நாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் நான் அந்த சொன்னல எமர்ஜென்சி க்ளூ, ஒரு பென்னு, நோட்புக்கு, அது எல்லாமே இதுக்குள்ளே வச்சு இப்படி மூடி வச்சுக்கிட்டு இருந்தேன். பேங்க்குக்கு போனால் மட்டும்தான் நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம், எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சானிட்ரி பேடு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி கூட வந்து சில நாட்கள் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான கார்ட்ஸ் மட்டும் நான் வச்சுருக்கேன். அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பேக் சைடு ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஒரு இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மணி இருக்குது, ஒரு சைடு எம்டி தான். அதுக்கப்புறம் பர்ஸில் மெயினாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வச்சுருப்பேன், எல்லாரோட ஃபோட்டோவும் ரெண்டு ரெண்டு இருக்கிற மாதிரி ஒரு செட்டாக வச்சுருப்பேன். அதுவும் வந்து எப்போயாவது ஒரு நேரத்தில் நம்மளுக்கு கை கொடுக்கும், எங்கேயாவது போகிறப்ப ஃபோட்டோஸ் எடுக்காமல் போயிட்டோம்னா டக்குன்னு பர்ஸில் இருக்கும் எடுத்து கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிப் இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஷ் வந்து எப்போவுமே நம்ம உள்ளே கை விட்டு எடுத்துகிட்டு இருக்க வேணாம் அப்படின்றதுனால இதில் போட்டு வச்சுருப்பேன். கொஞ்சம் சில்லற காசுலாம் கிடக்கும். அதுக்கப்புறம் என்னோடய வண்டி சாவி, வீட்டு சாவி, அதில் ஒரு எக்ஸ்ட்ரா செட் இருக்கும், அதை வந்து எப்போவுமே பர்ஸில் வச்சுருப்பேன். மெயினாக வந்து அது நாங்கள் தஞ்சாவூர் வந்ததுக்கப்புறமா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நானும் ஹஸ்பண்ட் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறோம் அப்படின்னா போயிட்டு எங்களுக்கு எல்லா நேரமும் ஒன்றா திருப்பி சேர்ந்து வந்துடுவோமான்னு கேட்டால் முடியாது. மாமியார் வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கேயே இருந்துருவா, அவங்க மட்டும் இங்கே வருவாங்க. வரப்போ அவங்க மெயினான கீ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, இல்லை அங்கேருந்து எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா அவங்க கிளம்பி போயிடுவாங்க, நான் மட்டும் ரிட்டர்ன் வருவேன். வரப்போ சில நேரம் சாவியை மறந்துட்டு வந்துடுவேன். ஸோ அப்படிலாம் ஆகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு என்கிட்ட எப்போவுமே பர்ஸ் இல்லாமல் நான் எங்கேயும் வெளியில் போக மாட்டேன், அதனால் கையில் இருக்கும் சாவி, நான் டக்குன்னு வந்து கதவை திறந்துக்கலான்றதுனால தைரியமாக இருக்கலாம். அதனால் எப்போவுமே அதில் கீஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் நான் வந்து இப்போதைக்கு என்னோடய ஹேண்ட்பேக்கை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.